Bismillahirrahmanirrahim. அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, ஜும்மாவுக்கு ஜும்மாவுடைய விஷயத்தையும் சொல்லிக்காட்டி, ஜும்மாவுக்கு எப்படி நாங்கள் ஜும்மாவுடைய தினம் வாரத்தினுடைய முக்கியமான தினமாக இருக்கின்ற காரணத்தினால் ஜும்மாவுடைய தினத்தில் நாங்கள் எப்படி குளித்து பள்ளிக்கு போகிறோமோ அதே அடிப்படையில் வந்து இது வந்து வருடத்தில் முக்கியமான தினமாக இருக்கின்ற காரணத்தினால் வந்து இந்த தினத்தில் நாங்கள் குளித்து பள்ளிவாசலுக்கு குளித்து விட்டு நாங்கள் பெருநாள் தொழுகை நடத்தக்கூடிய இடத்துக்கு பள்ளிவாசல் அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முசல்லா என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் தொழுதார்கள். அதாவது வெட்ட வெளியில் தொழுதார்கள். மஸ்ஜித் நபவியில் தொழுவது வந்து ஒரு சாதாரண பள்ளிவாசல் தொழுவதை விட 1000 மடங்கு நன்மை மிக்கது என்றாக இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். அப்படி இருந்தும் கூட அந்த மஸ்ஜித் நபவியில் தொழாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முசல்லா என்று சொல்லக்கூடிய இடத்தை தொழுவார்கள். இன்றைய கூட நீங்க மதீனாக்கு போனால் மஸ்ஜிதுல் ஹமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல் அந்த இடத்துல கட்டி வச்சிருக்கிறார்கள். அந்த இடம் தான் ரசூலுல்லாஹ்வுடைய முசல்லாவாக இருந்தது. அதிலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுவார்கள். அதிலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை வேண்டி தொழுவார்கள். இப்படி முக்கியமாக அதாவது வெளி வெட்ட வெளியில் தொழக்கூடிய தொழுகைகளை அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நடைமுறை கூட இந்த சுன்னா கூட இன்றைக்கு என்ன செய்யப்படுகின்றது, அதிகமான மக்களால் வந்து குழி தோண்டி புதைக்கப்படுவதை பார்க்கின்றோம். இந்த சுன்னா ஏதோ தௌஹீத் பேசக்கூடியவர்களுக்கு ஏகத்துவவாதிகளுக்கு மாத்திரம் உரியது என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், மடத்தனமாக யோசிக்கிறார்கள். அன்புக்கும் பெருமைக்கும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முசல்லாவிலே தொழுதிருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அதாவது அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவ தௌஹீத்வாதிகள் மீது மாத்திரம் தான் கடமையா, மற்றவங்க மீது கடமை கிடையாதா? அல்லாஹ்வுடைய தூதரை முழுமையாக பின்பற்றுவதுதான் ஒரு முஸ்லிமுடைய கடமை, ஒரு முஸ்லிமுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஆனால் இது என்ன செய்கிறார்கள், இப்படி அதிகமான அமல்களை வந்து எங்களுக்கு கிடையாது. அதாவது என்னன்னு சொன்னால் ஒரு வகையான ஒரு ஒரு என்ன சொல்றது அதுக்கு வந்த ஒரு வகையான ஒரு 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 வெறுப்புணர்வு அல்லது ஒரு வகையான ஒரு குரோதம், இதில் தான் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி சில சுன்னாக்களை வந்து உயிர்ப்பிக்காம இருக்கிறாங்க. என்ன காரணம்னு சொன்னால் அவங்க சேர்த்தா நாங்கள் எப்படி செய்யறது, இது இது வந்து வஹாபி காரணம் செய்யறது, இது தௌஹீத் காரணம் செய்யறது, அவங்க சேர்த்தா நம்ம செய்ய முடியாது, அவங்க செய்யாம இருந்தால் நம்ம செய்யலாம் அப்படின்ற மாதிரி என்ன செய்யறாங்க, சில மக்கள் யோசிக்கிறாங்க. அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அப்படி யோசிக்காமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகை முசல்லாவிலே தான் தொழுதிருக்கிறார் என்பதற்கு ஏகப்பட்ட செய்திகள் இருக்கின்றன. புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஏகப்பட்ட செய்திகள் இருக்கின்றன. அப்போ இந்த செய்திகளின் அடிப்படையில் நாங்கள் இந்த இபாதத்தை செய்ய வைக்க நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இமாம் நவவி போன்றவர்கள் ஷாஃபி மதுஹப் தான் இன்றைக்கு என்ன செய்யுது, நமது பகுதிகள் எல்லாம் பெரும்பான்மையாக வந்து ஷாஃபி மதுஹப்பை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி மதுஹப்புடைய மிக முக்கியமான அறிஞர்கள் ஆகிய இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூட என்ன செய்கிறார்கள், இந்த பெருநாள் தொழுகையை இந்த முசல்லாவில் தொழுவது தொடர்பாக அதிகமாக சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமைக்கு சகோதரர்களே, ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை பெருநாள் தினத்தில் குளித்து சுத்தமாகி அவன் என்ன செய்யறது, இருக்கக்கூடிய ஆடைகளில் வந்து சிறந்த ஆடை, அதிலும் குறிப்பாக புதிய ஆடை புத்தாடை உடுத்துக்கொண்டு அவன் வந்து என்ன பெருநாள் தினத்திலே அந்த முசல்லாவுக்கு செல்வதை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்களுக்கு வந்து முசல்லாவிலே சென்று தொழுவதை வந்து அந்த வெட்ட வெளியில ஒரு கிரவுண்ட்ல போய் தொழுவதை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சுன்னாவாக காட்டி தந்துவிட்டு செஞ்சிருக்கிறார்கள்.